ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணவ் சமையல். இன்னைக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி. ஆல்ரெடி வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, ஆயில் 1 டேபிள்ஸ்பூன், கீ 1 பிரிஞ்சி இலை, கடல்பாசி, கிராம்பு, பட்டை, இதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், 1 5 முந்திரி, 1 அளவு உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன். பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கோம், உடச்சு போட்டிருக்கிறதுனால அதுவும் காரம் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தூள் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தக்காளி வந்து பெரிய தக்காளியா 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படின்னா நீங்க பொடிசாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் 2 டேபிள்ஸ்பூன், இதெல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் அளவுக்கு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. புதினா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், 24 கேரட் ரைஸ் எடுத்திருக்கேன். எப்பயுமே வந்து பாஸ்மதி ரைஸ்ல தான் செய்வேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 24 கேரட் அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து 10 மினிட்ஸ் அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்ப வந்து செக் பண்ணும் போது உப்போட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் ரைஸ் போட்டோன்னா உங்களுக்கு நல்லா சமமா இருக்கும் உப்போட டேஸ்ட். நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, லாஸ்டா கொஞ்சம் நெய். இது வந்து ஓபன் பண்ணி வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் மேல வந்து அரிசி தெரியற மாதிரி வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரை மூடி 10 மினிட்ஸ் வந்து சிம்ல வச்சு இறக்கிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, ரைஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். யார் நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெயிட் போடலாம். வெயிட் போட்ட 10 மினிட்ஸ் வந்து சிம்ல வச்சிருங்க. இல்லனா நீங்க வந்து ஒரு விசில் வச்சு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 10 மினிட்ஸ் வந்து சிம்ல மட்டும் வைக்க போறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வந்து விசில் வந்து எடுத்து விட்டுடலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அடியே பிடிக்கல. சூப்பரா வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க, அப்படியே பொல பொலன்னு வந்திருக்கு. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மஷ்ரூம் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட பிரணவ் சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.